இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த த்ரீ வே சிஸ்டத்தோட கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க முன்னாடி நம்ம போட்டிருந்த பாக்ஸ் சீரீஸ்லேயும் இந்த த்ரீ வே கிராஸ் ஓவர் நம்ம வந்து எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதே மாதிரி வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. இப்போ நம்ம இந்த கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இந்த த்ரீ வே சிஸ்டத்தில் நம்ம யூஸ் பண்ணிக்கிறது பார்த்துட்டிங்கன்னா இந்த மெட்டீரியல்ஸ் தான். ஃபஸ்ட் ஒன் பார்த்துக்கிட்டிங்கன்னா 6.5 இன்ச்சில் ஊஃபரு. இது வந்து ஜிப்பில் வந்து இப்போ புதுசாக வந்துருக்கக்கூடிய ஒரு மாடல், இந்த லாட்டில் வந்திருக்க மாடலு. இதோட மாடல் நம்பர்னு பார்த்துட்டிங்கன்னா 16ZWF2, இதுதான் இதோட மாடல் நம்பரு. இது வந்து உங்களுக்கு 6.5 இன்ச்சு பேப்பர் கோனு, உங்களுக்கு ரப்பர் எட்ஜில் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம முன்னாடி பார்த்துருக்க மாட்டோம். இப்போ வந்திருக்க மாடல் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் காட்டியிருப்பேன் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 இன்ச் மிட்டு. இது வந்து நமக்கு மேக்ஸிமம் அவுட்புட்டு 70 வாட்ஸு. 10ZSM2, இதுதான் அதோட மாடல் நம்பரு. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ பார்க்கலனா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நான் அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கு வந்து மேலே கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ZDT04. ஸோ இது வந்து ஒரு நல்ல மூவிங்கில் இருக்கக்கூடிய ஒரு மாடல்னு சொல்லலாம். நிறைய பேர் இதுதான் கேட்குறாங்க. அவுட்புட்டும் ரொம்பவும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து இப்போ கிராஸ் ஓவரில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா அது தான் கேட்டுட்ருந்தாங்க, அதோட கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்ட்டு. நாம் ரெடி பண்ண போகிற நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸ் செட்டப்புக்கான ஒரு ஐட்டம்ஸ் தான் அதெல்லாம். ஸோ அந்த மெட்டீரியல் தான் அது. ஸோ நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட ஒரு கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் எப்படி அப்படின்னு, ஏன்னா நாம அந்த வீடியோவில் வந்து பாக்ஸோட காட்டியிருப்போம். ஆனால் நிறைய பேர் கேட்குறது என்னென்னா இது எப்படி கனெக்ட் பண்ணணும், எதில் கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ இந்த த்ரீ வே கிராஸ் ஓவர்லையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா கனெக்ஷன் டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வந்து மேலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து 8 ஓம்ஸு. நேமிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து இந்த பிளாஸ்டிக் ஷீட்லேயும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இன்புட்டு, ட்விட்டரு, மிட்ரேஞ்சு, ஊஃபர் அப்படின்ட்டு. ஸோ அதாவது நீங்கள் இன்புட் பொலாரிட்டி பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்து நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி ட்விட்டருக்கான பொலாரிட்டியும் இருக்கும், மிட்ரேஞ்சுக்கான பொலாரிட்டியும் கொடுத்துருப்பாங்க, ஊஃபருக்கான பாசிட்டிவ் நெகட்டிவும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதிலிருந்து நம்ம இந்த ஸ்பீக்கர்ஸுக்கு எப்படி கனெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் அந்த வீடியோ. இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு போர்ட்லேயுமே இன்புட் எது, ட்விட்டர் எது, மிட் எது, ஊஃபர் எது அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் இது என்ன இம்பிடன்ஸ் வேல்யூ அப்படிங்கிறதையும் வந்து நமக்கு போர்டில் சைடில் கொடுத்துருப்பாங்க. இது வந்து 4 ஓம்ஸ் இல்லை, 8 ஓம்ஸு. நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற எல்லாமே 8 ஓம்ஸ் தான். ஏன்னா இதில் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்க 6.5 இன்ச் ஊஃபரும், மிட்ரேஞ்சும், அதுக்கப்புறம் நம்மளோட டோம் ட்விட்டர் எல்லாமே வந்து 8 ஓம்ஸ் தான். நீங்கள் ரெண்டு ரெண்டாக யூஸ் பண்ணுறீங்க, பெரிய டவர் மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து 4 ஓம்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தான் வரும் கனெக்ஷன் அப்படிங்கிறது. ஆல்ரெடி வந்து நான் எல்லாமே சால்டர் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஓஎஃப்சி கேபிள் தான், ஒன் சைடு நம்ம சால்டர் பண்ணி ஸ்லீவ் போட்டு செகண்டரி நம்ம ஸ்லீவ் மட்டும் எடுத்து மடிச்சிருக்கோம். ஸோ இது வந்து நம்ம ஏன் ஸ்லீவ் போட்டு க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அது அடிக்கடி மாற்றிட்டுருக்க போகிறதில்ல. ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அது கொஞ்சம் நல்ல லைஃப் இருக்கும். ஸோ அதனால் அது அப்படியே இருக்க போகிறது தான். ஸ்பீக்கர் வந்து அந்த பின் டைப்லேயும் ஒரு சிலர் கேட்குறாங்க, கேட்குறவங்களுக்கு நம்ம அந்த மாதிரி போடுறோம். ஏன்னா நம்ம அதை அடிக்கடி மாற்றிட்டுருக்க போகிறதில்ல, அதனால் நம்ம ஒரே டைமாக பண்ணுறோங்கிறதுனால நம்ம சால்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்லீவ் போட்டுருவோம். ஊஃபரு, மிட்டு, ட்விட்ரு எல்லாத்துக்குமே நம்ம வந்து அதே தான். நம்ம ஒயர் வந்து பொலாரிட்டி பார்த்து பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டையும் கரெக்டாக அடிச்சுட்டு, இதுதான் இதோட பாசிட்டிவ். நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், தெரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து மார்க்கிங் பண்ணியிருக்க மாட்டாங்க ட்விட்டரில் மட்டும், உங்களுக்கு ஒரு சைடில் மட்டும் ஒரு ரெட் கலரில் மார்க் வந்து பண்ணியிருப்பாங்க, ஒரு ஸ்கெட்ச் பென் மாதிரி இருக்கும் அதில் மார்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ ப்ளஸ்ஸு மைனஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்காது ட்விட்டரில் மட்டும். எல்லா மாடல் டோம்லேயுமே அப்படி தான் இருக்கும் உங்களுக்கு பொலாரிட்டி. இன்புட் லைன் இதுதான். ஸோ இன்புட் லைன் வந்து நம்ம ஆம்பிலிருந்து வரக்கூடிய அவுட்புட். ஸோ ஆம்பிலிருந்து வரக்கூடிய அவுட்புட்டை இந்த ஒரு இன்புட் லைனில் நம்ம கொடுத்துடணும். இது வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 150 வாட் வரைக்கும் ட்ரைவ் பண்ணும், ஆர்எம்எஸ் வரைக்குமே தாராளமாக ட்ரைவ் பண்ணும். கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் அந்த வாட்டேஜில் ட்ரைவ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப மினிமமான ஒரு அவுட்புட் இருக்கிற ஒரு டிவைஸுக்கு இந்த கிராஸ் ஓவருங்கிறது வந்து ரெக்கமெண்டட் இல்லை. மார்க்கெட்டில் நமக்கு வந்து இதை விட ப்ரைஸ் கம்மியாக நிறைய இருக்குது. ஸோ அதையே நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் கூட கிடைக்கும். அது எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் வாட்டேஜ் கம்மியாக இருக்கும், ப்ரைஸும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது கொஞ்சம் வாட்டேஜ் ஜாஸ்தியாக இருக்கும், ப்ளஸ் இம்போர்ட்டட் அப்படிங்கிறதுனால இதோட ப்ரைஸும் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மற்றதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் டபுளாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது கொஞ்சம் நீங்கள் ஹை வாட்டேஜ் ட்ரைவ் பண்ணுறீங்கன்னா அதை சூஸ் பண்ணலாம். ப்ளஸ் நீங்கள் ரிசீவர் அந்த மாதிரிலாம் வச்சுருக்கீங்கன்னா இதை ட்ரை பண்ணலாம். இல்லைனா நீங்கள் வாட்டேஜ் கம்மியான ஒரு சிஸ்டம் தான் ரெடி பண்ணுறீங்க, ஆனாலும் கிராஸ் ஓவர் வேணும் நிறைய பேர் கேட்குறாங்க ரெக்யூர்மெண்ட்டில். ஸோ அந்த மாதிரி இதுக்கு தேவைப்படாது. ஸோ சிம்பிளாக நீங்கள் வந்து இந்த மாதிரி கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கலாம், ஊஃபர், மிட்டு, அதுக்கப்புறம் ட்விட்டர். இவ்வளோ தான் இதோட கனெக்ஷன் டீட்டெயில்ஸு.
தெரியாத மக்கள் தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. கேட்டவங்களுக்காக தான் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம சண்டே இன்னொரு வீடியோ ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ ஒரு சிஸ்டம் தான் அந்த, அதோடய ஃபுல் டீட்டெயில் வீடியோ பார்ப்போம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை இது ரிலேட்டடான ரெக்குயர்மெண்ட்ஸ் ஏதாவது இருந்தாலோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னோடய நம்பருக்கு நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். ப்ளஸ் நம்ம போர்ட் டீட்டெயில்ஸும் ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த போர்ட் டீட்டெயில்ஸு அதோடய கனெக்ஷன் டீட்டெயில்ஸு அந்த மாதிரி வீடியோஸும் நெக்ஸ்ட் வீக்கில் வரும். இடையில ரெண்டு வீடியோ போடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். வீக்கெண்டில் ஒரு பெரிய வீடியோவும், இடையில வந்து நம்ம இந்த மாதிரி கனெக்ஷன் டீட்டெயில்ஸு அதுக்கப்புறம் ஜென்ரலான போர்டுக்கான டீட்டெயில்ஸு அந்த மாதிரி வீடியோஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா எல்லா வீடியோவும் ஒரு ஆவரேஜான வியூ தான் இருக்குது. ஸோ ஒரு சில வீடியோஸ் ஒரு சிலருக்கு பிடிக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து மிக்சடாக ஒரு வீக்கில் ஒரு மூணு வீடியோனால் ஒரு மூணு டைப் ஆஃப் வீடியோஸ் போடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் சப்போர்ட் தான் எல்லாமே. இது பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.